அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சம்மூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது பன்னீர் பீஸ் புலாவ். இந்த பொருட்கள் ஆனியன், பன்னீர், பீன்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி மசாலா, ஏலக்காய், பட்டை கிராம்பு, பெலீஃப். இப்போ நம்ம எப்படி சமைக்கலாங்கிறத பார்ப்போம்மா. நம்ம ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து வறுத்து எடுத்துக்கோமா. நம்ம ஆயில கீயை ஊற்றி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோமா. நான் வந்து ஹோம்மேட் பன்னீர் தான் வீட்டில் நான் செஞ்சு வைக்காமா. இதை எப்படி செய்யறதுன்றது நான் காட்டுறேன். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். லைட்டாக ப்ரௌனிஸாக வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கோமா. ரைஸில் போடும்போது நல்லாவே மனமாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுருவோம்மா. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில்மா, 2 ஸ்பூன் கீமா. இப்போ ஆயில் சூடு ஏறிடுச்சுமா. 2 பேலீஃப், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை. ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணுமா. நல்லா ப்ரௌனிஸாக வரட்டுமா. 2 பச்சை மிளகாய், 2 பிரியாணி இலை, 2 புதினா போட்டுக்கணுமா. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம பரட்டி எடுப்போம்மா. இப்போ 10 முந்திரி பருப்பு போட்டுக்குவோம்மா. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணுமா. சால்ட்டு 1 ஸ்பூன். சால்ட்டு பத்திரம் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்குவோம்மா. 5 நிமிஷம் இதை நம்ம இதை மூடி வைப்போம்மா. தொடர்ந்து இப்போ நம்ம பீஸ் போட்டுக்குவோம்மா. இது 50 கிராம். இப்போ இதை நம்ம இதையும் போட்டு பரட்டிக்குவோம்மா. இப்போ வறுத்து வச்ச பன்னீரையும் போட்டுருவோம்மா. இப்போ 1 ஸ்பூன் ஒயிட் பெப்பர். இப்போ நம்ம வாட்டர் ஊற்றிடுவோம்மா. நான் இப்போ இந்த கப்பால் 1 கப்பு தான் ரைஸ் ஆக்குறேன். இதால 1.5 கப் தண்ணிம்மா. இப்போ தண்ணியை ஊற்றிடுவோம்மா. இப்போ 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ சால்ட்டு மாத்திரம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ ரைஸ் போடும்போது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணுமா. இப்போ அந்த தண்ணி வந்து சூடு ஏறட்டும். நம்ம ரைஸை போட்டுக்கணும். இப்போ ரைஸுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம்மா. இப்போ இதை மூடி வச்சிடும். நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. தண்ணி வந்து கொதிச்சிருச்சுமா. நம்ம 1 கப் ரைஸை போட்டுருவோம் இதில். அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும்மா. கொஞ்சம் கொதித்த பிறகு நம்ம தம்மில் போட்டுருவோம். ரைஸ் போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்குமா. இடையில நம்ம இதை கிண்டி விடணுமா. பார்த்தா எல்லா இதுவும் சேர்ந்து ஒன்றா ரைஸ் நல்லாயிருக்கும். அடுப்பு மத்தம் ஸ்லோவாகவே இருக்கட்டும்மா. இப்போ பீஸ் பூலாவ் ரெடி ஆகிடுச்சுமா. இப்போ நம்ம பிளேட்டுக்கு எடுத்துக்குவோம்மா. இதை பன்னீர் பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சுமா. இதை செஞ்சு பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.